Hi students, I am Bino. 11th mark chapter 3 la example 3.44 eludhi paakalam. Question enna kuduthirukanga na find the general solution sec theta is equal to minus 2. Appa enna irukudna 3.44 ah. So first question sec theta is equal to minus 2. Moreover, நமக்கு வந்து என்னன்னா sec theta-வுக்கு value தெரியாது இல்லையா? நம்ம value வந்து find out பண்ண மாட்டோம். மூணு இதுக்கு தான் பாப்போம். அப்ப sec அப்படிங்கறது எதோட reciprocal-னா 1 by cos theta is equal to minus 2. அப்ப என்ன ஆகும் reciprocal மாறுமா இதுவும் கீழ 1 இருக்குறதா அர்த்தம் அப்ப cos theta is equal to minus 1 by 2 so theta is equal to cos inverse of minus 1 by 2 cos ோட வேல்யூல நமக்கு minus வந்துச்சு அப்படினாலே என்ன பண்ணனும் pi minus cos inverse of 1 by 2 அப்படினு சொல்லிட்டு எழுதணும் pi minus அப்படினா எழுதணும் அப்ப cos inverse of 1 by 2 அப்படினா அதோட வேல்யூ வந்து என்ன தெரியும்னா pi by 3 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 pi minus pi by 3 2 pi by 3 ஸோ இதுதான் வந்து டீட்டா நம்மளுக்கு டீட்டா கேட்கல ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டுக்கிறாங்க அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டீட்டாவை என்னவா எடுத்துப்போம் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் அப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா என்எஸ் பிலாங்ஸ் டு சாரி இசட் ஓகேவா அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n பை இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 2 பை பை 3 ஸோ என்எஸ் பிலாங்ஸ் டு இசட் ஓகே ஸோ அவ்வளோதான் செகண்ட் கொஷின் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 அப்போ என்னாகும் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ரூட் 3 டேனோட எந்த வேல்யூவுக்கு நம்மளுக்கு ரூட் 3 கிடைக்கும் அப்படின்னா பை பை 3க்கு அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 3 இங்கே நம்மளுக்கு என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் ஆல்ஃபா அப்போ இதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தோன்னா என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா என் பிளாங்க்ஸ் டு இசட் ஆல்ஃபா என்ன கிடச்சிருக்குது பை பை 3 அப்போ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 3 ஸோ இதுதான் வந்து என்னென்னா டீட்டா என் பிளாங்க்ஸ் டு இசட் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன் தேங்க்யூ